அப்படின் டீச்சர்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இப்போ பிஜிடிஆர்வி ரிசல்ட்டு வந்துருச்சு, அதுக்கு கீ கொடுத்துட்டு நாமினேஷன் மார்க் எல்லாத்தையும் கட்டப் மார்க்லாம் அவங்க ஒரு அளவு தெரிஞ்சிருக்கோம். ஸோ யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, யாருக்கு போகிறாங்கன்றது கன்ஃபார்மாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ரைட்டா? ஸோ போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க, ரைட்டா? அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக, 23ல் போஸ்டிங் ஏதாவது எக்ஸாம் உண்டுன்றது கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா வந்து இந்த வாட்டி நிறையா போன விஷயம் என்னென்னா, அவங்க ரிட்டைர்மெண்ட் நிறையா இருந்துச்சு, ரைட்டா? ரிட்டைர்மெண்ட் நிறையா இருந்துச்சு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்க்ரீஸ் நிறையா ஆயிருக்கு, ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா தனியார் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2023ல் ஒரு கணிசமான போஸ்டிங் வந்து மேக்ஸில் எதிர்பார்க்கலாம், ரைட்டா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறோன்னா, ஆக்சுவலாக 19 இருந்துச்சு, 21 இருந்துச்சு, 23 கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்றது தலை தெளிவாக தெரியுது. இதே போல் உங்களுக்கு தெரியும் போஸ்டிங்கில் எத்தனை பேர் வேகன்சி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடந்த பிஜிடிஆர்பின்றது 20-21 அதில் போட்ட இதுதான் உங்களுக்கு போட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதாவது வந்து 19 அப்புறம் அந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டு தான் அது. ஸோ 23 இப்போ ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களாம் டோட்டலாக ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, வேலைன்றது பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 58லேருந்து 60 வயசுக்கு போனவங்கலாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, ரைட்டா? ஸோ அதனால் பிஜிடிஆர்பி தெளிவாக கண்டிப்பாக வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? சரி, நம்மளுக்கு வேண்டியது என்னது, 10 ஒரு ஆளாக இருக்கணும், ரைட்டா? அது இப்போ இருந்தே படிக்கிறோம் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்படி கொஷின்ஸ் வந்து இப்போ எப்படி ஹெவி காம்படிஷனாக இருக்குது, எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றது உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. நாமினேஷன் மார்க் வேறு இருக்குது, ரைட்டா? எத்தனை க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறோமோ நாமினேஷன் மார்க் போட போகிறாங்க. அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்டை தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை தெரிஞ்ச சப்ஜெக்டை வந்து தெளிவாக தப்பு இல்லாமல் எக்ஸாமில் எப்படி எழுதுகிறோம் அது ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இது நான் சொல்ல வரேன்னா, இப்போ கணேஷ் மேக்ஸ் கலடம்ன்றது 27ஆம் தேதியிலேருந்து பிஜிடிஆர்பி கிளாஸும், அடுத்தது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ ஏற்கனவே இங்கேயாவது நம்மள்ட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறது வந்து இப்போருந்து ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் வருது, டெய்லி 2 கிளாஸ் இருக்கும், டெய்லி மேக்ஸிமம் என்ன இருக்கும், 3 டெய்லி கிளாஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு நாள் கிளாஸ் வீடியோ போகணும்னா அடுத்த நாளைக்கு 3 வீடியோ 6 வீடியோவாக இருக்கும். ஸோ டெய்லி கிளாஸ் இருக்கும். ஒன்று மெயினான விஷயம் என்னென்னா, இவனெலாம் நம்ம வெயிட் பண்ணுறது காரணம் என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆன்லைனில் வந்து போச்சு, ஆன்லைனில் எக்ஸாம் வந்து போச்சு. அதனால் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஆன்லைனில் எக்ஸாம் எழுதும்போது நிறையா நமக்கு டிஃபிகல்ட், நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம், ரைட்டா? அங்கே போனால் கன்ஃபியூஷன் ஆகிடுது, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது சார் வந்து, நிறையா பிரச்சனைகள் அங்கே எக்ஸாம் எழுதி பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரைட்டா? இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னா, கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ண தான் சரி பண்ண முடியும், ரைட்டா? அதனால் டெஸ்ட்டு வந்து நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கணேஷ் மேக்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சென்டருக்கு. ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட்டு நம்ம வைக்கிறதுனாலே ஒன்லி நான் அது ஆன்லைன் டெஸ்ட் தான். ஏன்னா டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வைக்கணுன்றதுக்காக தான் மெயினாக உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம் டேட்டு தெரிகிற வரைக்கும் எவ்ரி வீக், அதாவது மண்டே ஃப்ரைடே இந்த 2 உங்களுக்கு வீக்லி 2 ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நம்ம நடத்துகிற யூனிட்லேருந்து, ரைட்டா? ஸோ வந்து 50 மார்க், ஸோ திங்கக்கிழமை ஒரு 50 மார்க் கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டு, வெள்ளிக்கிழமை ஒரு 50 மார்க். ஸோ பிஜிடிஆர்பிக்கும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பியும் சரி, 50 மார்க் ஆன்லைன் எக்ஸாம் டெஸ்ட்டு ஆன்லைன்லேயே இருக்கணும். நான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். எக்ஸாம்பிள் எப்படி இருக்கோ, டைம் ஓடினே இருக்கும்ல, ரைட்டா? ஸோ ஒரு மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்னா 1 மணி நேரம் அப்படியே என்ன இருக்கும், டைம் ஓடினே இருக்கும், ரைட்டா? எப்படி எக்ஸாமில் எழுதுறீங்களோ அதே போல் இருக்கும். அந்த 1 ஹவருக்குள்ளே அந்த என்ன பண்ண முடியும்னா, அவங்களுடைய மார்க் அப்படியே உடனே பார்த்துக்கலாம், எவ்வளோ மார்க் கேட்டே இருக்கீங்க, எவ்வளோ மார்க் தப்புன்றது உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும், சப்மிட் கொடுத்துட்டிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்லேயே எக்ஸாம் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக உங்களுக்கு ஆப் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீ என்ன பண்ணுறீங்க, கணேஷ் GMAன்னு இருக்கும், கணேஷ் மேக்ஸ் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதில் என்ன கேட்கும், நம்பர் மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம், அந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும், ஓடிபி வரும், நீங்கள் அழகாக கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ரைட்டா? ஸோ பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி பழைய வீடியோஸ் எல்லாம் எல்லாம் டோட்டலாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபூஸாக தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி வர புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், டெய்லி 2 கிளாஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ வாரம் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால அப்படி இருக்கும், அடுத்த வாரத்துலேருந்து டெஸ்ட் இருக்கும், எவ்ரி என்ன சொல்கிறேன் மண்டே ஃப்ரைடே, ரைட்டா? இந்த ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் மெயினாக ரீசனாக தான்.
இப்போ டெஸ்ட் கொஸ்டின் பேர் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ மற்ற சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸ் நீ படிக்கிறீங்கன்னா கொஸ்டின் அனுப்பிச்சிருவாங்க, கொஸ்டின் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் டெஸ்ட் அந்த ஆர்வம் வராது, டெஸ்ட் எழுதுவீங்க எதாமல் இருப்பீங்க, ரைட்டா? அவங்க டைமுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் எடுத்து எழுதுவீங்க. இப்போ இதில் பண்ண முடியாது, டெஸ்ட்டு கம்பல்சரியாக வேணும். ஏன்னா அது டைம் ஓடிட்டு இருக்கு, உங்கள் மார்க்கு நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரியாமல் உங்கள் கூட படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் உங்கள் மார்க்கு. மற்ற மார்க் எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், போட்டி எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் மார்க் அர்த்தம் யாராவது அதிகமாக மார்க் எடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு அது வந்து பயம் வந்துடும், ரைட்டா? ஸோ அதனால் உடனே உடனே, ஏன்னா அதே போல் ஆன்லைனில் நிறைய எக்ஸாம் ஏதாவது ப்ராக்டிக்ஸ் பண்ண அங்கே போகிற ஆன்லைனில் ஃபைனலாக எக்ஸாம் எழுதுறீங்களே அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாயிடும். ஸோ அதனால தான் அது ஒரு கொஸ்டினை வந்து எடுக்கிறது ரொம்ப, அதுவும் வந்து நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் கொடுத்துட்டு மேத்தமெட்டிக்ஸில் கொஸ்டின் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ இருந்தாலும் 10 மார்க் 20 மார்க் கொஸ்டின் கிடையாது, 50 மார்க் கொஸ்டின்ஸ் எவ்ரி வீக்கே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எவ்ரி வீக்கே ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும் நர்த்தன போர்ஷன் வந்து, ரைட்டா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து டெஸ்ட்டு பேச்சு யாராவது ஜாயின் பண்ணுறோம்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எனக்கு பாலிடெக்னிக் எல்லாமே தெரியும் சார், நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ல பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ எல்லா கிளாஸும் உங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ பிஜிடிஆர்பி வந்து 23, ரைட்டா? ஸோ பாலிடெக்னிக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா 22 வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வருஷமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஸோ 23. ஸோ எப்படி டைம் இருக்கோ டிஆர்பி போர்டை பற்றி தெரியும், ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அதனால் இப்போ இருந்தே படிக்கிற மட்டும் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது வந்து தெரியும் உங்களுக்கு 40 வயசு தான் எலிஜிபிள், 45 வயசு தான் ஆயிடுச்சு போச்சு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க, ஏட்டா? இதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு அவங்கள வந்து ஆரிக்கை பண்ண முடிஞ்சா ரொம்ப கஷ்டம் வீட்டில் போராடுறது. இப்போ என்ன போராடுறதுக்கு ஒன்றும் விட தெரியாமல் இருக்குது, ரைட்டா? டெட்டு நியமன தேர்வு உண்டா இல்லையான்னு கேட்டதுக்கு அவங்க காதலையே வாங்கிக்கல, நியமன தேர்வு கண்டிப்பாக ஆகஸ்ட் நடக்கும் செப்டம்பர் நடக்கும் சொல்லிட்டாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறவங்களாம், இந்த 43-44 ஏஜில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக படித்தே வேணும். வேலை வாங்கினா இந்த ஒரு வாய்ப்பு விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது, ரைட்டா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ இருந்தே படிக்கணும், மற்ற சென்டரில் போய்ட்டு அவங்க எப்போ நம்ம போனால் கால் ஃபோர்டேட் கொடுத்துருவாங்க, கிளாஸ் அனுப்பிப்பாங்க, 2 மாதம் 3 வருஷம் டூரேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, ஒரு ஒரு சின்ன சின்னக்கெல்லாம் சேர்க்குற போல் தான், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் படிக்கிற போல் இருக்கும், ரைட்டா? படித்தது என்ன பண்ணோம், டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், படித்ததுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ டெய்லி கிளாஸஸ் இருக்கும், வீக்லி 2 வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நடத்துனதுலேருந்து. சப்போஸ் டேட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, இப்போ தான் எக்ஸாம் வந்து போச்சுன்னா வீக்லி 3 வைஸாக வச்சுப்பேன். எப்படின்னா திங்கக்கிழமை 1, புதன்கிழமை 1, வெள்ளிக்கிழமை 1, ரைட்டா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு 5 பார்ட்டாக பிரிக்கிறோம், ஒரு யூனிட்டுக்கு எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம், 5 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு பார்ட்டில் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் யூனிட்னு வச்சிங்களேன், அதில் வந்து என்ன பண்ணுறோம், 5 பார்ட்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அந்த 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம், ரைட்டா? அப்போ 5 பார்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, 250 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஒரு மெயின் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் அந்த யூனிட்லேருந்து, இப்போ யூனிட் 1 வச்சிங்களேன், ஸோ மாடல் எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க்கு. ஸோ 100 கொஸ்டின் கிட்டத்தட்ட 350 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு யூனிட் செப்பரேட்டாக சொல்லும்போது, இதே கம்பைன் பண்ணி வைக்கும்போது 2 யூனிட்ஸ் எடுத்து வைப்போம், 3 யூனிட்ஸ் எடுத்து வைப்போம், அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு யூனிட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சின்ன இந்த நம்ம சப்ஜெக்ட் அந்த இதில் வந்து சப்ஜெக்ட் ஓரியண்டாக இருக்கிற இது பிஎஸ்சி காலேஜில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? எம்சிக்யூவில் அதுபோல் எம்எஸ்சியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பல யூனிவர்சிட்டியில், ரைட்டா? அந்த கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தான் அவங்க எடுத்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம், ரைட்டா? ஏன்னா அதில் ஏன்னா எல்லா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் மோஸ்ட்லி தெரியும், அது எல்லாத்தையும் எழுது எழுது என்ன ஆகிடும்னா இதில் தான் கொஷின்ஸ் எடுக்கிறேன்றது நம்ம ஐடென்டி பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ செலக்டோ ஒரு 3 புக்கு, ஒரு யூனிட் 1 புக்கு பார்த்தா பார்த்தாது 4-5 புக்கு ரெஃபர் பண்ணோம். ஸோ இந்த எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 300-350 கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு, அதே மிங்கிள் பண்ணியாத போது ஒரு 500 கொஸ்டின்ட்டு ஒரு யூனிட்டுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா வந்துடும். இதை தவிர நமக்கு எடுக்கிறதுல இல்லை தவிர ஒரு கொஸ்டின் கூட வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் எடுக்கிறது தான் இல்லை முக்கியமான விஷயம், ரைட்டா? அதனால் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிங்க பார்த்துக்கலாம், இல்லை வந்து எக்ஸாம் டேட் வந்துட்டோன்னே பார்த்துக்கலாம், பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் டேட்லாம் வந்துட்டோன்னே பார்த்துக்கலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டெய்லி கிளாஸ் நடக்கும் 1, ரெண்டாவது வீக்லி 2 வைஸ் எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் டேட் அவங்க கொடுத்துட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வீக்லி 3 வைஸ் எக்ஸாம் நடக்கும், ஆன்லைன் டெஸ்ட் மெயினாக. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தனியாக ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எனக்கு சப்ஜெக்ட் தரவாக இருக்குது அப்படின்னா தனியாக ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கிளாஸ் படிக்கிறவங்க படிக்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு புதன்கிழமை ஆக்சுவலாக ஆகஸ்ட் 1லன்னு சொல்லியிருந்தேன், ஸோ புதன்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்துக்குவோம் ரைட்டா. ஸோ எல்லாம் அப்டேட் மெட்டீரியல் தான், பழைய மெட்டீரியல் கிடையாது, எல்லாம் அப்டேட் மெட்டீரியல் தான், மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக இந்த நம்பருக்கு ஃபோனை போட்டு 9489721694 இல்லைனா 637499 இது வாட்ஸ்அப் நம்பரு 733371. ஸோ எனக்கு வேலை வாங்கணும் அப்படின்ற வரித்தனை வந்துச்சுன்னா, இந்த 23 நான் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், இந்த வாட்டி விட்டுறக்கூடாது, இப்போ இருந்தே படிக்கணும், இப்போ இருந்தே படித்து சப்ஜெக்ட் தரவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிலபஸ் கையில் வச்சுட்டு அதே போல் நடத்த போகிறேன். அதாவது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியும் சரி, பிஜி டிஆர்பியும் சரி, சிலபஸ் வைஸாக நம்ம என்ன படுத்துறோம், குரூப் கூட எடுத்துகிட்டோம்னு வச்சிக்கலாம். ஃபஸ்ட் யூனிட் இப்போ வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஃபஸ்ட் யூனிட் அந்த ரீலைன்ஸஸ் அதை ஆரம்பிச்சிடும் புதன்கிழமிலேருந்து. அது இதில் வந்து பிஜி டிஆர்பியில் ஃபஸ்ட் இருந்து அல்ஜிப்ரா அதை ஆரம்பிச்சிடும் சரிட்டா. நீட்டாக தெளிவாக படிக்கிறோம், அன்னி நடத்தும் அன்னி படிக்கிறோம். படித்ததை நம்ம என்ன சொல்லி பார்த்துக்கணும், எப்போனா கொஸ்டின் போட்டு போட்டு கேட்பேன். ஒரு வாரம் முடிச்சிட்டோன்னா நம்ம டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். வாரம் வாரம் ரெண்டு டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு. எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பாலிடெக்னிக் ஃபஸ்ட்டு வந்துடும், ஆன்லைன் டெஸ்ட்டில் மூணு டெஸ்ட்டாக கட்டு பண்ணுவோம், ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின்ஸ். ஸோ கொடுக்குற பாஸ் ஐடி மெட்டீரியல் எதுவுமே நீங்கள் வெளியே என்ன ஆகுது வெளியே யாருக்கும் கொடுக்கறது, ஏன்னா வந்து ரொம்ப இது கான்ஃபிடன்ஸாக சொல்கிறது உங்களுக்கு, கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும் அதில் நம்மளுக்கு, புரியுதா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக இறங்கி நம்மளுக்கு மார்க் எடுக்கணும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியேட்டாக ஃபோன் போட்டு என்ன பண்ணுறீங்க, படிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும், சப்போஸ் ஒரு டெஸ்ட்டு ஏறினாலும் அடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொஸ்டின் அனுப்ப மாட்டேன், அதை நல்லா தெளிவு தெரிஞ்சுங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுன்றது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க தனி, ஆன்லைன் டெஸ்ட்டுன்றது தனி பேட்ச் கேட்டால், அந்த தனி பேட்சில் நம்மள்ட்ட ஆன்லைன் டெஸ்ட் படிக்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கேட்டால். பட் ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் பார்த்தாலே அது தனியாக பேட்ச் நடக்கும். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம், கரெக்டாக எதையும் முயற்சி பண்ணி மார்க்கு 50 ஒரு மார்க் எடுத்தாலும் ஓகே கேட்டால், டெஸ்ட்டு அட்டன் பண்ணல அப்படின்னா ரீசன் நான் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுன்னா அடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு அனுப்ப மாட்டேன் ரைட்டா. ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். கொஷின்ஸ் வந்து எப்போ வேணால் ஃபோனை போட்டு கேட்பேன், படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார், அது இல்லை சார், எதுவுமே சொல்லக்கூடாது. அதுதான் இப்போ இருந்து டெய்லி அன்னைக்கு நடத்துறது ஜஸ்ட்டு ஒரு 1 hour 1.5 hours ரைட்டா, மேக்ஸிமம் வேணால் 2 hours மேலே போகாது. இப்போ இருந்து படிச்சிங்கன்னா நீ வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு சீட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நீ எக்ஸாம் டேட்டு கொடுத்துட்ட உடனே மற்ற சென்டரில் ஆரம்பிப்பாங்க, இல்லை இப்போ சென்டரில் ஆரம்பித்து சும்மா பேருக்கு நோக்கி நடத்துறது அப்படிலாம் இருந்துச்சு, அங்கே போய் ஏமாந்துட்டோட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் போன பிரச்சனை, கொரோனா பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பிரச்சனை. ஸோ அந்த வாட்டி விட்டுட்டோம், ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறவங்க இப்போ இருந்தே பிளான் போட்டு படிங்க. ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 350 கொஷின்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே டெஸ்ட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணுறோம். இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, கூகுள் ப்ளே ஸ்டோரில் கணேஷ் மேக்ஸ் அகாடமின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க ரைட்டா. ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாலும் ஓகே, பாலிடெக்னிக் டிஆர்பி ஜாயினாலும் சரி, பிஜி டிஆர்பினாலும் சரி, டே எல்லாமே வந்து 2 hours கிளாஸ் இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் இமீடியட்டாக கால் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஒரு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப்பை யாராலுமே காப்பாற்ற முடியாது, பயமுறுத்தலை. ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ எப்போ பிஜி டிஆர்பி வரும், 25 26 வருது எப்போன்னு தெரியாது ரைட்டா. அது பிறகு அந்த டைமில் உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த இது வரைக்கும் படித்ததுலேயே ஒரு 50% படித்து முடிச்சிருப்பீங்க, மீதி இருக்கிற 50% இப்போயே தர பண்ணிட்டீங்கன்னா வேலை வாங்கிடலாம். இதில் ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும் ரைட்டா. அப்போ தமிழ்லேருந்து திரும்பி ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறது, மெயின் சப்ஜெக்டே பிரச்சனை. அப்போ தமிழ் திடீர்னு லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸோ 23 பொறுத்த மட்டில் மேக்ஸிமம் தமிழ் வராது ரைட்டா. வந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக மாற்று என்ன சொல்கிறது, 40 marks தான் இருக்கும். பட் அடுத்த சிலபஸ் மாறுறது மேக்ஸில் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. டச்சு விட்டு போச்சு ரைட்டா, நீ படிக்கிறத நிறுத்திட்டீங்க, இப்போ பிஜி டிஆர்பி எழுதுறீங்க, எக்ஸாம் சரியாக எழுதலை, மார்க் குறைஞ்சி போச்சு, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு ரைட்டா இந்த பிரச்சனை அடுத்தடி போகக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும் ரைட்டா. அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த இதெல்லாம் சரியாக படிக்கல, இந்த இதெல்லாம் நம்மள்ட்ட இம்பார்ட்டன் கொடுக்கல அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த போல அதுக்கப்புறம் ஸ்டெப்பு எந்த இதில் மைனஸ் பாயிண்ட்டோ அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரைட்டா. எக்ஸாம் நிறைய பேர் என்னன்னா எக்ஸாம் டேட்டு கால் ஃபார் அப்ளிகேஷன் போட்டோன்னே தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டோன்னே தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கேட்டா. இருக்கிற டைமை வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுன்னா ரிவிஷன் மட்டும் நிறையா டைம் இருக்கும், ஒரு யூனிட்டை 10 மேலே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தரு பண்ணிடலாம் கேட்டா. ஸோ இப்போ நீங்கள் படிக்கல, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எஃபர்ட் அதுக்கப்புறம் கால் ஃபர் வந்துட்டோன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கேட்டா. யார் இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் கேட்டா. அதனால் நிறையா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறோம், நிறையா டெஸ்ட் வைக்க போகிறோம், அது எல்லாமே ஆன்லைனில் வைக்க போகிறோம் கேட்டா. ஏன்னா ஆன்லைனில் வச்சா தான் நம்மளுக்கு பிரச்சனை, இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் ஆகிப்போச்சு. அப்போ ஆன்லைனில் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கேட்டா. ஸோ ஜாயின் பண்ணுற இமீடியட்டாக நம்பருக்கு ஃபோன் போட்டு
ஞாபகம் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். கேட்டா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோனில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் பிஜிடிஆர்பின்றது வாரத்துக்கு மூணு டெஸ்ட் வச்சுருக்கோம். டெஸ்ட் பேர் சப்போஸ் சாரி பிஜிடிஆர் யூஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் வாரத்துக்கு மூணு டெஸ்ட் வச்சுருக்கோம். ஏஆர் வேறு சென்டரில் படிச்சுருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு மூணு டெஸ்ட்டு ஷெடியூல், ஒரு வாரத்துக்கான ஷெடியூல் முன்னுமே கொடுத்துருவேன். ஜாயின் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் ஷெடியூல் கொடுத்துறேன். இந்த வாரத்துக்கான அஞ்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் மொத்தமாக கொடுத்துட்டேன் நான், ரைட்டா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க அதில் 50 மார்க், ஒரு ஒரு டெஸ்ட் 50 மார்க், அஞ்சு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு யூனிட் அஞ்சு பார்ட்டாக பிரிக்கிறோம், 5 50 எவ்வளோ ஆச்சு, 250 கொஷின், கடைசியாக 100 மார்க் கொஷின், 101 மார்க், மொத்தம் 350 கொஷின்ஸு ஆன்லைன் டெஸ்ட்டு இப்போ அல்ஜிபிரானது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இஜிடபி டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறவங்க, ஆன்லைன் டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறவங்க இம்மீடியட்டாக நம்பர் கூட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இம்மிடியாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இது எப்படி நீங்கள் இப்போ சக்ஸஸாக மாற்றணுன்றது உங்கள் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. கேப் போட்டிங்கன்னா மேக்ஸ் மறந்துடும், மற்ற சப்ஜெக்ட் போல் அப்படியே ரீகால் தமிழ் போல் ரீகால் பண்ண முடியாது. மேக்ஸை பொறுத்தவரை டச்சப் இருக்கும்போதே தான் பண்ண முடியும், ரைட்டா? இல்லை கொஞ்சம் கொடுத்துட்டு ரைட்டை போய் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு படிச்சிடலான்னுச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. வேலை வாய்ப்பு வாங்கணும், 10ல 1 ஆளாக இருக்கணும், அதுக்கு சப்ஜெக்ட் தரவாக இருக்கணும், அது என்ன வழியோ பார்த்துங்க.